இந்த ஸ்பெஷலாக டெடிக்கேட்டட் ஃபார் Duke 390 ஃபேன்ஸ். அப்புறம் யார் யாரெல்லாம் இந்த வண்டி வந்து ஒரு ஆக்சிடென்ட் வண்டி சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த லாங் டெடிக்கேட்டடு. ஸோ இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3000 இல்லை, சும்மா அடிச்சு விட்றது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 750 km கண்ட்ரோல் வந்திருக்கும். ஓகேவா, 750 km ஓட்டேன், ப்ளஸ் ஆல்ரெடி நான் GT 650 வந்து 26,000 ஓட்டுறேன். ஸோ இந்த வண்டி எப்படி ஓட்டணும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ ஸ்டார்டிங் எடுத்து எப்படி தெரியுமா, இப்படி முறுக்கி முறுக்கி ஓட்டினீங்கன்னா டெத் அவுள் தான் கன்ஃபார்ம். ஓகேவா, ஸோ இப்படி ஓட்டக்கூடாது வண்டி எடுத்தோன்னே. ஸோ வண்டி எடுத்தோடனே இந்த வண்டிக்கும் ஒரு கேரக்டர் இருக்குங்க, இது வந்து நிஜமான பீஸ் தான். இவன் தான் வந்து Duke 390 எப்பயோ மார்க்கெட்டில் வந்த வண்டி, ஆனால் இப்போ ஸ்டில் ஒரு சூப்பர் பைக் மத்தியில் ஒரு சூப்பர் பைக் சுற்றி ஃபுல்லாக நிற்குது. நீங்கள் Duke 390 எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அவங்க தனி லுக்காக பார்ப்பாங்க, அதே இந்த வண்டியோட பவர். ஓகேவா, ஸோ இப்போ இந்த வண்டி வந்து ஒரு ஸ்டார்டிங் யாராவது முறுக்கி விடாதுன்னு தோணும், அதான் உங்கள் கேரக்டர். ஸோ இப்போ நார்மலாக ஓட்ட கற்றுக்கோங்க, ஏன்னா இந்த வண்டியோட கேரக்டர் வந்து அடுத்த அந்த குழந்தை கேரக்டரும் இருக்குது. ஸ்மூத்தாக ரைஸ் பண்ணால் அழகாக போகுது. ஈவன் தான் பவர் வந்து வேற அன்லிமிட்டடாக கொடுத்து வச்சுருக்கேன், சீரியஸ் அன்லிமிட்டட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா GT 650 ஓனர்ன்ட்டு பக்காவாக ரிவ்யூ பண்ணுற எனக்கு வந்து தகுதி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ என்னோட வண்டியும் இந்த வண்டியும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், ஆனால் இந்த வண்டி இங்கே கிக் ஆகுது பார்த்தீங்கன்னா டார்க்கில் கிக் ஆகும். ஏன் டார்க்கில் கிக் ஆகுது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டுங்க, அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி ஃபுல்லாக வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆனால் நம்ம GT 650 தான் ப்ரீமியம்னஸ் ப்ளஸ் வெயிட் இருக்கும். கமான் கமான், இப்போ இந்த வண்டியில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா பிரேக்கிங், பிரேக்கிங் அடிச்சாலே வந்து அந்த வைப்ரேஷனோடு தான் போய் நிற்கிது. ஸோ அதனாலே வந்து நான் பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வண்டியில் ஒரு ஒரு குறை இருக்கும். ஸோ அது நம்ம வந்து பெருசாக எடுத்துக்காமல் இப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்டால் நினச்சேன் இந்த R15 வந்து நம்மக்கிட்ட வரணும். தூரம் வந்தால் கிளிக்கி விட்டுருப்பேன், Duke 390 கிளிக்கும் நடப்பாவி ரொம்ப மோசமாக ஓட்டுறாயா. நம்ம பிரேக் ரொம்ப வீக்காக இருக்குங்க ஃப்ரெண்டு. ஓட்டலாமா, என்ன பண்ணலாம், பிரேக் ரொம்ப ஃப்ரெண்டில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குங்களா. இல்லை வண்டி அப்பப்போ வேறு ஆஃப் ஆகிடுது, ஆனால் இப்படி இந்த வழி மட்டும் கூட்டினா ஒரு ஓவர்டேக் மட்டும் பண்ணிக்கிறேண்ணா, அவனா தூக்கி மிஸ்ட்டு போயிட்டே இருப்பேண்ணா, தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேண்ணா, டேர்ம்ஸ்லாம் பார்த்து யூஸ் பண்ணுறா. போலாமா போலாமா போலாமா, வழிவுற 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 வழிவுற. அவன் வேணும் எனக்காக தான் முறுக்கி ஓட்டினான். இருங்க, ஜோரோ ஜோரோ இந்த இடத்துல ஜோரோ ரொம்ப மிஸ் பண்ணுறேங்களா. சார் இண்டிகேட்டர் போட்டானேப்பா, அவன் தானே இது, அவன் தான் இது. ஜோரம் இல்லை, ஜோரம் தான் அந்த எக்ஸாஸ்ட்டுக்காகவே வந்து பிரித்து, இது வந்து ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் டெம்ப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், மற்றபடி எதுவும் இல்லைங்க. ப்ளஸ் OMR ரோட்டில் சும்மாவே நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருந்தீங்கன்னா ஆபியஸ் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டினாவே தரமாக இருக்கும். மற்றபடி இந்த வண்டிக்கு வந்து திஸ் வண்டி இஸ் நாட் ஆக்சிடென்ட் வண்டிங்க, பிரேக் பேட்ஸ் மட்டும் கரெக்டாக வச்சுன்னா பவர் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ப்ளஸ் எனக்கு ஆட் அட்வான்டேஜ் என்னென்னா நான் வந்து கொஞ்சம் டாலு கொஞ்சம் மாடு மாதிரி இருப்பேன், ஸோ வண்டி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் ஆல்வேஸ். இதுவே நம்ம குள்ளமாக இருந்தது ஒரு லைட் வெயிட்டை நம்ம குட்டி பையனாக இருந்தோன்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எப்படிலாம் இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களா, சார் கரெக்டாக அந்த R15 காரன் நின்றுட்டான், வரல வரானா, ஒயிட் லைட் மட்டும் தந்தானு வரல வரல. ஓகே இந்த R15 வந்துட்டான், ஆனால் என்ன பில்லியன் வந்து ஹெல்மெட் போடல. ஒரு வண்டி லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி புஷ் பண்ணக்கூடாது, இட்ஸ் ஓகே. இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் சிக்னலை வெயிட் பண்ணியிருந்தோம், சரியான சூடாக இருந்துச்சு. ஏன்னா என் கண்ணு முன்னாடி யாருமே வாண்டடாக இப்படி பென் போட்டு ஓட்டினதே இல்லை, அதுவும் கையில் வந்து ஒரு ஃபியூரஸான வண்டி நம்ம GT 650 வச்சுருக்கோம், இல்லாட்டி ஒரு Duke 390 வச்சுருக்கும் போது ரொம்பவே டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும் நான் கப்பல்ஸ் பார்த்தா புலம்புவேன், ஒரு சில கடுப்பாவேன் கப்பல்ஸ் கப்பல்னு சொல்லிட்டு, இல்லை ஹெல்மெட் வேறு போடல ஆனாலும் சரி ஓகே வம்பளுக்கு கூடாது வம்பளுக்கு கூடாது. ஆனால் வாண்டடாக என்கிட்ட வந்து 4 வாட்டி சீனிட்டான், ஃப்ரண்ட் பேக் போகணும் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ என் கை மூவ்மெண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சரியான சூடில் இருந்தேன்,
ஆனால் சேஃபாக ஓட்டணும்னு இருந்தேன். ஃப்ரண்ட் பிரேக் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்க. அந்த ஃபிகர் முன்னாடி சீன் போடுறதுக்கு நம்ம கிட்ட முறுக்கி ஓட்டிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். சபா சபா ஜோரோ ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுற ஜோரோ. ஓட்டக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஓட்டக்கூடாதுன்னு ஒரே ரீசனால் தான் நான் வந்து நார்மலாக முறுக்கிட்டு போனேன். சரி முன்னாடி போயிடலாம், வாண்டடாக நம்மளை முறுக்கினா நம்ம தெரிஞ்சிடும், நார்மலாக ஓவர்டேக் பண்ணால் அப்படியே விட்டுறலாம்னு நினச்சேன். நீங்கள் வேணால் ஒரு ஒரு கிளிப்லேயும் வந்து என் சைட் மிரர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்போ டிசைட் பண்ணேன் அவனை வந்து வேணுன்னு ஓவர்டேக் பண்ணால் நம்ம டார்க் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பிரேக் சரியான வீக்கு. ஸோ என் சைட் மிரர் மட்டும் பாருங்கள், நானும் என் சைட் மிரர் தான் பார்த்துருப்பேன். ஏன்னா உங்களுக்கே டியூக்கோட பவர் தெரியும், அது வந்து நம்ம ஓவரை கன்சியூமெண்ட்டாக கொஞ்சம் ரிஸ்கியாக போய் முடியும் வென் பிரேக்ஸ் ஆர் நாட் குட்டு. ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போவோம், நான் எப்படிலாம் வந்து நம்ம டியூக்கோட டார்க்கில் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ கிளியராக பார்க்கலாம். வாடி நீ வா. How not to drive a DUKE390? கைஸ் ஆக்சுவலாக பின்னாடி ஒரு R15M வந்து சரியான டென்ஷன் பண்ணிடுச்சு கப்புள்ஸு. நான் அந்த நம்பர் பிளேட் ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ அதனாலே நான் அவனை முன்னாடி விடாமல் நான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்படி ஒரு காலத்தில் நம்மளும் பிள்ளைங்க தாண்டி போடா போட போட இந்த இந்த ஸ்டெச்சில் போடா, அழுத்தி சாப்பிட்றேன் அவன் போடா. ரைட் 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 கட் பண்ணுற, ரைட் கட் பண்ணுற, ரைட் கட் பண்ணுறோம், ரைட் 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 ரைட். சா சைடாக போயிட்டான். சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. வீடியோ அங்கங்கே கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா ஃபுல்லாகவே பச்சை 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 பச்சையாக வேர்ட்ஸ் வந்துருக்கோம். ஐ மீன் பச்சை பச்சைன்னு அந்தளவுக்குலாம் இருக்காது, கொஞ்சம் கோவத்தில் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் எமிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பின்னாடி பில்லியன் ஹெல்மெட் போடல,
சும்மாவே நான் டியூக் 390 ஓட்டிகிட்டு இருக்கேன். தெரியும் இவன் தான் R15 எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் வந்து வேண்டே முன்னாடி முறுக்கி 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 பென் பண்ணி ஓட்டியிருந்தான். சரியான சூடாயிட்டேன், அதனால தான் அவனை வரவிட்டு நான் ஏறுறது. ஸோ அந்த டார் நம்மளது என்றைக்கும் விட்டு கொடுக்காது. அந்த இடத்துல தான் அவன் நம்ம ஜோரம் மிஸ் பண்ணுறேன். ஜோரம்லாம் இருந்துச்சுன்னா அந்த சத்ததுக்கே என்ன சொல்கிறேன்னு தெரில. ஐ மீன் டீசெண்டாக பேசணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஜோரா தான் மிஸ் பண்ணிட்டேன். ஜோரம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த டார்க் ஒரு வாட்டி முறுக்குறேன் பார்த்தீங்களா, சத்தம் அப்படியே கிளி 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 கிளின்னு கிழிஞ்சிருக்கும், அப்படியே கிளின்னு கிழிஞ்சிருக்கும். ப்ளஸ் இந்த வண்டி இது ஹேண்ட்லிங் பார்த்தீங்களா, ஐ மீன் ஹேண்ட்லிங்கு ப்ளஸ் கட்டிங் எல்லாமே செம்மையாக இருக்கும். நானும் ஒரு காலத்தில் இருந்து பிள்ளைங்க தான் ஓட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய இன்சிடென்ட்ஸு, சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் இழந்து சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறது கிடையாது. ஸோ அதெல்லாம் இப்போ பசங்க ஓட்டினாலும் வந்து மோஸ்ட்லி வந்து நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். நீ ஓட்டிக்க ப்ரோ, நான் ஸ்பீடாகனா வரேன், ஆனால் பென்லாம் போட மாட்டேன். ஏவ் ஏண்டா, ஆல்ரெடி ஃப்ரெண்ட் பிரேக் வீக்கு. இது மட்டும் ஃப்ரெண்ட் பிரேக் மட்டும் நல்லா தக்கையாக கொடுத்துருக்கட்டும். துண்டு ஒன்று ரெண்டு துண்டுன்னு வெட்டி போட்டிருப்பேன் அப்படியே. ஸோ அதுதான் கைஸ், அதான் நான் ஆல்ரெடி டியூக் ஓட்டுறேன்னு தெரியுது, கேமரா வச்சுருக்கேன்னு தெரியுது. வேணே என்கிட்ட வம்பளுக்குள்ளது நல்லது கிடையாது, எனக்கு பிடிக்காது அப்படிலாம். ஏன்னா உங்களுக்கு நான் நீங்கள் நானும் ஓட்டி நான் ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து எதாவது போயிடுச்சு எதுக்கு. ப்ளஸ் பாஸ் லைட் பாருங்களேன், சரியான பங்கமாக இருக்குல்ல. ஸோ அதுதான், சரி ஓகே வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று தான். ஸோ நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் ஒரு பைக்கராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு மோட்டர் லாகராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க. மோட்டர் ஜென்ரலாக கேமரா வச்சிருக்கனால வந்து ஆல்ரெடி பப்ளிக் அட்ராக்ஷன் எடுக்கும். ஸோ இது மாதிரி ஜென்ரலாக வளைஞ்சு தான் போவாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு டியூக் 390 இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் டியூக் 390 ஓனர்ஸ், ஆர்சி 390 ஓனர்ஸ் நீங்கள் இருந்தால் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஓனர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த வண்டி ஜென்ரலாகவே வந்து ஒரு மித்து, ஒரு கான்செப்ட், ப்ளஸ் ஒரு ஏசிக்கிட்டு ப்ளஸ் இந்த வண்டி ஜென்ரலாகவே வந்து மித்து கான்செப்ட். ஒரு வாட்டி வந்து கேடிஎம்மே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிச்சு. யார் தான் வந்து கேடிஎம் வந்து ஆக்சிடென்ட் வண்டி சொல்கிறீங்களோ இனிமேல் உங்களுக்கு கோர்ட்டில் வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களே வந்து கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டாங்களாம் பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ. பட் இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட் வண்டிலாம் அங்கே என்ன இங்கே முடி காமெடியாக இருக்கோ. ஆக்சுவலாக இன்னைக்கு வீக்கெண்டு, அடுத்து வர நம்ம பசங்களாம் வேறு வந்திருக்காங்க. ஸோ ஷூட்டில் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லாக பிளாக் வேறு லெவலில் வரும். ஸோ அது ஸ்டே டியூன். ஸோ அதுதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென் பிடிக்கிறது இது வந்து ஒரு எமோஷனல் கைண்ட் ஆஃப் திங், ப்ளஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ஈகோ டச் பண்ணிட்டா விட்டுருவோமா, நீங்கள் விடுவீங்களா? ஸோ அதான் உங்கள் வியூவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நம்ம டியூக் 390 தாராக்காகவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் வந்து எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸ் ப்ளஸ் வேறு டிஃப்ரெண்ட் பைக்ஸ்லாம் வேணும் மறக்காம அதுவும் சொல்லுங்கள். சம்மர் சீசனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள். வீடியோ பேசி கொஞ்ச நேரத்தில் எனக்கு இவ்வளோ வேர்த்துருச்சு. ஓகேவா? ஸோ பை கைஸ், லவ் யூ, டேக் கேர், பார்ப்போம். ஓகே. ஸோ டைம் வேறு இப்போ 1 மணி ஆச்சு. 2 மணிக்கு ஸ்பெஷலாக ஒருத்தர் சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு, யாரும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, பை பை பை.